Hi friends, welcome to Crown Tasty Samil. இப்ப நம்ம ஒரு பருப்பு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு ஒரு பிரஷர் panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் லைட்டா சூடேறட்டும். இது சூடேறிட்டே இருக்க இந்த சமயத்துல காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் விதைகள் எல்லாம் எடுத்துட்டு இது போல ரஃப்பா கட் பண்ணி எடுத்து நான் சேர்த்திருக்கேன். இலசான பச்சை மிளகாயா இருந்ததுனா விதைகளோடயே நீங்க சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்ல நீலவாக்குல நீங்க மெல்லிசா கட் பண்ற மாதிரி இருந்தாலுமே கட் பண்ணி எடுத்து சேர்த்து இதைய எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு வதக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கின பிறகு இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா இருக்கட்டும், மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா கலந்து கலந்து விடலாம். தக்காளியும் அதனோட பச்சை வாசனை மாறணும், கொஞ்சம் சாஃப்டா வேகணும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு இது போல ஒரு பதம் வந்த பிறகு 200 கிராம் அளவு பாசிப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி அதை இதில் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இதனோடையே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு புளியங்கொட்டை அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதனோடையே சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு உண்டான தண்ணியை சேர்க்கணும். தண்ணியும் நான் சுட வச்ச தண்ணி தான் சேர்க்கிறேன், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கல. கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் நொர பொங்கி வரும், அந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடியில் கேஸ்கட் போட்டு ப்ரெஷர் பேனோட மூடியை நம்ம நல்லா மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்றார் போல் பருப்பு குழவாக வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ அத்தனை விசில் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 விசில் கொடுத்து ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பருப்பு குழவாக வெந்திருக்கும். பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இருந்தாலுமே இதை இது போல் ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. மத்து வச்சு கடைய வேணால் 1-2 அந்த பருப்பு இருக்கணும், அதனால் இது போல் நல்லா அடித்து கலந்து விட்டுடுங்க. இது மாதிரி இல்லை அப்படின்னா ஜல்லிக்கரண்டியை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா அடித்து விட்டுடலாம். இப்போ நல்லா குழைவாக அடித்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த பருப்பு திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை தண்ணி சேர்க்குறேன். தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இருந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். 200 ml தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த பதம் பார்த்தா தெரியும் இது போல் ஒரு திக்னஸில் இருக்கணும். நீங்கள் அதனால் தண்ணி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துட்டு கரெக்டாக அந்த பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நொர பொங்க கொதிச்சு வரட்டும், அப்போ தான் பச்சை வாசனை எல்லாமே போகும். இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு உண்டான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறணும். சூடேறின பிறகு இதில் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் எப்பொழுதுமே நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி அளவு ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகமும் நல்லா பொரியட்டும். இப்போ 3 காஞ்ச மிளகாய், நீல மிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துட்டு 1 இனக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதனோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது போல் கருகவும் கூடாது, அதே சமயத்தில் பொரிஞ்சும் இருக்கணும். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே நல்லா சுட வச்சா அந்த பருப்பு கலவையில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இந்த பருப்பை நீங்கள் கொஞ்ச நேரம் சுட வச்சிங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை போகும். அதனால தான் சுட வச்ச பிறகு தாளிப்பு சேர்த்தோம். இப்போ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாங்க. சூடான சுவையான சூப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சூப்புக்கு ஒரு சூப்பரான போண்டா செஞ்சு அந்த போண்டாவோட இந்த சூப் சாப்பிடுவாங்க. இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி. அந்த போண்டாவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.